to our channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா இப்போ வந்து எல்லாரும் PDF தான் கேக்குறாங்க. காலேஜ்ல சரி ஸ்கூல்லும் சரி ஆன்லைன் கிளாஸ்னால எல்லாம் ஸ்கேன் பண்ணி அனுப்புங்க அப்படிங்கறாங்க. சோ ஒரு ஃப்ரீயான ஆப் அது என்னன்னா ஒரு ஸ்கேன் மொபைல்லயே ஒரு போட்டோ எடுத்து அதை ஸ்கேன் காப்பி மாதிரி பண்ணி அது வந்து நம்ம வந்து PDF-ஆ கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதை வச்சு PDF-ஆ கன்வெர்ட் பண்ணி நம்ம அதை வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம், சென்ட் பண்ணி ஷேர் பண்ணிக்கலாம். அது என்ன ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளியர் ஸ்கேனர் அப்படின்ற ஒரு ஆப், அது வந்து பிளே ஸ்டோரில் அவைலபிள் இருக்குது. அது இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் பாருங்க. தெரியாது எப்படி மாற்றுறதுண்டு. ஆன்லைனில் PDF டு கன்வெர்டர் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணணுமா ஃப்ரீ வெர்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்பீங்க. எல்லாருமே ஃப்ரீ வெர்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அதுக்குன்னு தனியாக வந்து நீங்கள் கூகுளில் போய் சும்மா ஆன்லைன் PDF டு வேர்ட் கன்வர்ஷன், PDF டு இமேஜ் JPG கன்வர்ஷன் அப்படின்னு போட்டாலே போதும். அது வந்து நிறையவே ஃபஸ்ட் எடுத்ததும் உங்களுக்கு வந்து நிறைய ஃப்ரீ தான் வரும். அது போக நான் வந்து கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், அது நான் போய் பார்த்துக்கோங்க. சரி வாங்க இந்த ஆப்பை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் கூகுளில் போய் ப்ளே ஸ்டோர், நான் அவர் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். கிளியர் ஸ்கேனர் PDF ஸ்கேன் இருக்குங்களா, இந்த ஆப்பை வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இன்ஸ்டால் பண்ணக்கப்புறம் நீங்கள் வந்து இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். நான் ஏற்கனவே நிறைய டாக்குமெண்ட்ஸ் வந்து நான் இது பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா வந்து நம்ம இப்படி வந்து இது வந்து கேலரி, இது கேலரிக்குள்ளே நீங்கள் போய் கிளிக் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் பார்த்து ஒரு செலக்ட் பண்ணி ஃபோட்டோ வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், நம்ம என் கை தெரியும், இங்கே பாருங்கள் என் கை தெரியுது, என் கால் தெரியுது. இது வந்து நம்ம ஸ்கேன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஃபோட்டோ எடுத்துட்டு அது வந்து இதாகிடும். ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ க்ராப் வேணுமோ பண்ணிக்கிட்டு, க்ராப் பண்ணணும்னா பண்ணிக்கிட்டு தென் கிளிக் கொடுத்துங்க, ஓகே கொடுத்தீங்கன்னா இது வந்து கன்வெர்ட் ஆயிடும். இதுலேயே நீங்கள் வந்து ஃபோட்டோ ஒரிஜினல் வந்து கலர் வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேன் காப்பி மாதிரி எடுத்துக்கும். ஸோ நீங்கள் வந்து எதுவும் கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் ஸ்கேன் காப்பி, இது ஒரிஜினல், அப்புறம் இது வந்து ஃபோட்டோ, அது வந்து டைரெக்டாக வந்து அது ஆட்டோமேட்டிக்காக கலரிங் ஆகிடும். ஸோ இது வந்து டாக்குமெண்டேஷன் கொஞ்சம் பிரைட்டாக தெரியணுக்காக இருக்கிறது. அப்புறம் கிளியர், இது வந்து நீங்கள் வந்து நார்மலாக அது ஆட்டோமேட்டிக்காக கொடுக்குறது வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க, அது வந்து கொஞ்சம் கிளியராக நீட்டாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ நீங்கள் அது கொடுத்துட்டு நீங்கள் வந்து இந்த ஓகே பட்டன் கொடுத்தீங்கன்னா, ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இங்கே வந்து ஒரு டாக்குமெண்ட் வந்துடும், ஒரு ஃபோட்டோ டாக்குமெண்ட் வந்துடும். அந்த டாக்குமெண்ட்டே மேலே PDF அப்படின்ட்டு இருக்க பாருங்கள், அது கிளிக் பண்ணிங்கன்னா மேலே வந்து அது PDF-ஆக மாறிடும். ஸோ நீங்கள் வந்து இந்த மோர் கிளிக் பண்ணிங்கன்னா சேவ் டு ஸ்டோர், சேவ் டு ஸ்டோர்னு இருக்குது, அது வந்து நீங்கள் வந்து சேவ் ஆகிக்கும். உங்கள் எப்படின்னா உங்கள் ஃபோன் மெமரியில் சேவ் ஆகிக்கும். அதுக்கப்புறம் இங்கே வந்து டேரெக்டாக ஷேரும் பண்ணிக்கலாம். நீங்கள் ஷேர் பண்ணுறோம்னா ஷேர் கொடுத்துட்டு இங்கே வந்து டாக்குமெண்ட் நேம் வந்து டைப் பண்ணிவிட்டு நான் டாக்குமெண்ட் நேம் அப்படியே வச்சுக்கிறேன். ஆனால் என்ன, இதில் வந்து ஒரு டைம் வந்து ஆட் வரும். ஸோ அது வந்து அவ்வளோக்கெல்லாம் ரொம்ப இது தான், ஆடெல்லாம் அவ்வளோக்கா எதுவுமே இல்லை. ஸோ நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஷேர் கொடுத்துட்டு நீங்கள் எதில் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, வாட்ஸ்அப் சரி, மெயில் சரி, ஹைப் அந்த மாதிரி எதில் ஷேர் பண்ணணும்னு நினச்சாலும் அது கிளிக் கொடுத்தீங்கன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக PDF-ஆக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு வந்து கவலையும் இல்லை, நீங்கள் வந்து WS-ஆக தான் இது வந்து. அதுவும் இல்லாமல் எல்லா ஸ்கேனர்லேயும் உங்களுக்கு வந்து கீழே வந்து பேய்டு வெர்ஷன், பேய்டு வெர்ஷன் தான் கீழே வந்து அந்த லோகோ வாட்டர் மார்க் வந்து எடுப்பாங்க. இதில் வந்து வாட்டர் மார்க் சுத்தமாக வராது. ஸோ நீங்கள் கவலைப்படுறதெல்லாம் நீங்கள் கடையில் போய் வந்து ஸ்கேன் பண்ண மாதிரி தான் இருக்கும் எல்லா காப்பியும். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப் PDF கன்வெர்ட் பண்ணுறதுக்காக, ஃபோட்டோ டு PDF ஸ்கேனிங் கன்வெர்டர். ஸோ நீங்கள் வந்து இதை ஆப்போட டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க்கில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. ஸோ இதை அதை செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு எதாவது வேணும்னா கமெண்ட் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ ஃபுல்லாக பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. மெயின் ஒரு மெயின் விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து வியூவர்ஸ் எல்லாருமே நான் சப்ஸ்கிரைபர் தான் 70% பார்க்குறாங்க, எனக்கு அதுதான் ஒரு மாதிரி இருக்குது. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு நீட்டான எமிசல் வரும், உங்களுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் வரும். அதுவும் இல்லாமல் நம்ம சேனலில் வந்து நான் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் அது மாதிரி இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டுருக்கோம். ஸோ அந்த எடிட்டிங்லாம் போயிட்டுருக்கு. ஸோ ஷார்ட் ஃபிலிம்ஸ், அப்புறம் காமெடி, அப்புறம் ரியாக்ஷன்ஸ் வீடியோஸ் அந்த மாதிரிலாம் நிறையா போஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்க கைஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்னொரு அப்டேட் வந்து எங்கள் சேனலுக்கு ஒரு அப்டேட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நாளைக்கு கொடுக்குறேன், இனி அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து வரும்.
ஸோ அதை மறக்காமல் பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு போல் வைக்கிறேன். இதில் வந்து நம்ம வந்து சேனல் நேம் மாற்றலாமா வேணாமான்ட்டு நான் வந்து போல் கண்டக்ட் பண்ணுறேன், ஐகார்டில் இருக்குது, நீங்கள் மறக்காமல் அதுக்கு போல் வந்து இது பண்ணிவிடுங்க. ஸோ ஓகே காய்ஸ், பாய், மீண்டும் சந்திக்கலாம் இன்னொரு இன்ஃபர்மேஷன் ஒரு இன்னொரு புது வீடியோவில். ஓகே பாய்.